ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய ஒரு ஃபுல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கிராக்ட் வீட் உப்புமா தான். இந்த கோதுமை ரவை கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும் அந்த ரவையில் பண்ண உப்புமா. ஸோ அதனால் நான் வந்து அதை தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நான் தாளித்து எடுக்க போகிறேன். இது வந்து என்னோடய அம்மா சொன்ன டிப் தான் இது. இல்லாட்டி நார்மல் உப்புமா மாதிரியே நம்ம பண்ணோன்னா அது ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ இதுனா கொஞ்சம் குயிக்காக நம்ம முடிச்சிடலாம். நம்ம யூஸ்வலாக பண்ணுற உப்புமா ரெசிபி தான். என்னென்னா இதில் தனியாக குக்கரில் வந்து நம்ம ரவையை வேக வச்சுட்டு இதை நம்ம தனியாக தாளித்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். லன்ச்சுக்கு வந்து இன்றைக்கி சாம்பார், ஃபுல் வெஜிடேரியன் மீல் இன்றைக்கி. ஸோ சாம்பாரும் நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த முடக்கத்தான் கீரைன்னு ஒன்று, அது நல்லா வருது. அது அது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஒருத்தர் சின்ன செடியாக கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா அதோடய சீட்ஸ் அங்கங்கே விழுந்து இப்போது நிறைய இடத்துல வருது. ஸோ இது எங்களோட வீட்டோட சைடில் பார்த்திங்கன்னா நிறையா எக்கச்சக்கமாக வருது அது. ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஒரு துவையல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இதே ஹஸ்பண்ட் தான் அதை வெட்டி எடுத்துகிட்ருக்காரு லீவ்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து தனியாக பண்ணால் பயங்கரமாக கசக்கும் அப்படின்ட்டு இது இது நார்மலி இதுக்கு வந்து ஒரு கசப்பு இருக்குது. இது தோசையில் நான் கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி செஞ்சுருக்கேன், அதில் அவ்வளோ கசப்பு தெரியல. இது மொத்தமாக அரைச்சா கண்டிப்பாக கசப்பாக இருக்கும்ன்ட்டு இப்போது இதுவும் என்னோடய அம்மா தான் சொன்னாங்க. இது கூட வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நார்மல் நம்ம துவையல் பண்ணுற மாதிரி பண்ணால் கொஞ்சம் கசப்பு கம்மியாகும் அப்படின்னு. ஸோ நம்ம கொஞ்சமாக அந்த முடக்கத்தான் கீரை, அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இது மூணுமே நான் போட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறேன். அதை தனியாக வந்து இப்போது நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அது நல்லா ஆறினதுக்கு அப்புறமேல் நம்ம வந்து துவையல் அரைச்சிக்கலாம். சாம்பார் ரெசிபி வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத நான் பழைய வீடியோஸ்லேயே நான் போட்டிருக்கேன். அதனால் நான் இதில் ரெசிபியில் நான் எதுவும் சொல்லலை. இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் இருந்தது. ஸோ அதையும் போட்டு நான் ஒரு சாம்பார் தானே பண்ணுறேன். சாம்பார் பொடி நான் இங்கே யூஸ் பண்ணுறது எனக்கு ஊர்லேருந்து அம்மா அரைச்சி கொடுத்த சாம்பார் தான். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதுதான் பிடிக்கும். வெளியில் வாங்குகிற சாம்பார் பொடியோட இதுதான் வந்து டேஸ்டியாக இருக்கும்ன்ட்டு நான் இதுதான் எப்போவுமே சாம்பாருக்கு நான் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சாம்பார் கூட நான் கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும் செய்கிறேன். அப்புறம் அந்த முடக்கத்தான் கீரை துவையல், இது மூணு தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. இப்போ கீரை வந்து ஆறிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் இஞ்சி, அப்புறம் ஒரு மூணு சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, உப்பு. ஸோ எல்லாமே சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க தேவையில்லை, அப்போ தான் துவையல் நல்லா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரை கண்டிப்பாக எல்லோரும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கு, அப்புறம் முட்டி வலி அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூகுள் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் தெரியும். ஸோ கண்டிப்பாக இதை சேர்த்துக்கலாம். லைட்டாக கசப்பாக இருந்தாலும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ லஞ்சுக்கு அப்புறம் நானும் என் பையனும் வந்து காஸ்கோக்கு கிளம்பிட்டோம். அவனுக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும், அப்புறம் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம். என் பொண்ணு வீட்டில் படிச்சிட்ருக்கா, என் ஹஸ்பண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றனால ரெண்டு பேரும் பிஸி. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டோம். ஸோ இங்கே எங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். அதே சமயத்தில் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் ஒரு ஒரு ரக்கையும் நாங்கள் வாங்கிட்டோம். எங்களுக்கு லிவிங் ரூமில் தேவைப்பட்டது. ஸோ பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்து வாங்கிட்டோம். அது இன்னொரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன். காஸ்கோலேருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இனி இது எல்லாத்தையுமே நான்
ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். ஃப்ரிட்ஜும் பார்த்தீங்கன்னா நல்லா மெஸ்ஸி ஆகிடுச்சு இந்த டோர் சைடெல்லாம். ஸோ எல்லாத்தையும் நான் திருப்பியும் ரீ அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்து நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். அப்படிதான் பண்ணணும். ஸோ ஃப்ரிட்ஜு வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆனதுனால எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேலும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு யோசித்தேன். எல்லாத்தையுமே நான் எடுத்து வெளியில் வச்சிட்ருக்கேன். இதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியும் எதாவது எக்ஸ்பயர் ஆகிருக்கு, அப்புறம் ஏதாவது உள்ளே நமக்கே கண்ணுக்கு தெரியாமல் உள்ள ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் வெளியில் எடுத்த மாதிரியும் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரெண்டு ஷெல்ஃபு அப்புறம் சைட் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலி பண்ணி எடுத்துட்டேன். நல்லா தொடச்சி எடுக்கிறேன்னா, ஆக்சுவலி நான் எந்த ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரிட்ஜுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது கெமிக்கல்ஸ் ஆக்சுவலி நல்லதும் இல்லை. க்ளீனிங்க்கு வந்து தண்ணியில் கொஞ்சம் வினிகர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லிக்விட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது, இதுவே நல்லா க்ளீன் ஆகிடும். ஃப்ரிட்ஜை வந்து இப்படி வீக்லி ஒன்ஸ் ஆகுது லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது நல்லது. ஆக்சுவலி என்ன ஃபுட்டெல்லாம் வச்சுருக்க இடம், அந்த இடம் வந்து நம்ம சுத்தமாக வைக்கிறது தான் நல்லது. அப்புறம் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த சாஸ் இதெல்லாம் கூட வந்துட்டு லைட்டாக தொடச்சிட்டு, ஏன்னா நிறைய டைம் நம்ம அது தொட்டு தொட்டு எடுக்கிறோம் அது. ஸோ சம்டைம்ஸ் அதில் ஸ்பில் ஆகிருக்கும், அப்புறம் ஒட்டிகிட்ருக்கும், மஸ்டிக்கியாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் கூட நான் வந்து நல்லா தொடச்சிட்டு வைக்கிறேன். இப்போ அடுத்த ஷெல்ஃப்லாம் கூட க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பால் அப்புறம் கொஞ்சம் டாலாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் மேல்ஸ் ஷெல்ஃப்லேயே நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஸ் இல்லாதனால இந்த மாதிரி பின்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த பின்ஸ் நல்லாவே ஹெல்ப் ஆகுது. இந்த தக்காளி இதெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறப்போ ஒன்றோடமும் ஒன்றும் மிக்ஸ் ஆகாமல் நமக்கு ஆக்சசபிளாக இருக்குது. அதே மாதிரி நான் எக்ஸும் அதே மாதிரி இந்த பின்னில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஈவன் யார் வேணாலும் இப்போ என் பசங்க வந்து திடீர்னு குக் பண்ணுன்னு தோணுச்சுன்னா அவங்க கூட ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம ஒன்று மேலே ஒன்றெல்லாம் வைக்கிறப்போ அது வந்து கீழே விழவும் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ எக்ஸும் இதே மாதிரி நான் ஒரு பின்னில் தான் போட்டு வைக்கிறேன். எக்ஸும் இவ்வளோ எக்ஸா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஆக்சுவலி என் பசங்க வந்து இப்போது ரீசெண்டாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அவங்க நிறையா சாப்பிடுவாங்க. அப்புறம் நிறையா குக்கிங்கும் இப்போ லீவுன்றனால நிறையா பேக்கிங் அதெல்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படும். அதுவும் இது வந்து ஒரு 2-3 weeks வரும் எங்களுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் ஏன்னா இதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணி போய் வாங்க முடியாது இந்தியா மாதிரி பக்கத்தில் ஓடி போய் எக் வாங்கிட்டு வர்றதெல்லாம். ஸோ இதை நாங்கள் அப்படி மொத்தமாக நாங்கள் வாங்கி வச்சுப்போம்.
இது மாதிரி இன்னொரு பின்ல வந்து நான் இந்த சீஸ் அப்புறம் பட்டர் அதெல்லாம் ஒரு இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதான் இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறப்போ யார் வேணாலும் வந்து இப்போது என் ஹஸ்பண்டோ இல்லை பசங்களோ வந்து ஏதாவது குக் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் எது எது எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணி வைக்கிறது. ஒரு வழியாக ஃப்ரிட்ஜ் கிளீனிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் நான் அடுக்கி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. நான் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணல, சும்மா வந்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக நான் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சேன். இது அப்பப்போ நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டாலே நல்லா நீட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா ஒரு டீப் க்ளீன் பண்ணிட்டா போதும். ஸோ ஈவினிங் வந்து ஒரு 8:00 மேலே நாங்கள் எல்லோரும் ஜிம்முக்கு போவோம். ஸோ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் குக்கிங் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு குக்கிங் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன டின்னருக்குன்னா சப்பாத்தியும் பீஃப் கறியும் தான். ஸோ சப்பாத்தி ஏற்கனவே மாவில் பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே குக்கரில் டைரெக்டாக நான் வந்து எண்ணெயில் சோம்பு அப்புறம் வெங்காயம் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் மசாலா பொடி வந்து மிளகாய் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் பொடி கொஞ்சம் நிறையா போட்டால் இன்னொன்று ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குழம்புல தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, அந்த கறியிலேருந்தே வந்து தண்ணி நிறையா விடும், அதுவே போதும். குக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டயர்டாக தான் இருந்தது, ஷாப்பிங் அப்புறம் குக்கிங் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு, இருந்தாலும் எப்படியாவது முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஜிம்முக்கு போயிட்டோம். இவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம ஹெல்த்துக்குன்னு கொஞ்சமாவது நம்ம டைம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா ஹெல்த் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம இன்னும் நல்லா வீட்லேயும் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும், குழந்தைங்களை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ எப்படியாவது நம்ம புஷ் பண்ணி இனிஷியலாக நம்ம ஒரு ஃபியூ டேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்புறம் அதுவே பழக்கமாயிடும். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபுட்டும் சாப்பிட்டோம், குழம்பும் நல்லா வந்திருந்தது. சப்பாத்தி போட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படுக்க போயிட்டோம். இன்றைக்கி இது வ்ளாக் சிம்பிளாக ஆனாலும் கொஞ்சம் பிஸியாக தான் போச்சு, நிறையா ஷாப்பிங் வேலையெல்லாம் இருந்ததுனால. இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.